அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமது பள்ளியின் மின் இணைப்பு சார்ந்த விவரத்தினை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதிவேற்றம் செய்யும் பொழுது நமது பள்ளிக்கான இபி நம்பர் அண்ட் இபி நம்பர் பிரிண்ட் ஆகிக்கக்கூடிய அந்த மின் அட்டையினுடைய ஃப்ரண்ட் பேஜையும் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மென்னு நிறையா ஓப்பன் ஆகும். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப் மென்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இபி கால் டீடைல்ஸ் அப்படின்றக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இபி நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அந்த இபி நம்பர் பிரிண்ட் ஆகிக்கக்கூடிய அந்த இபி கார்டு அதாவது மின் அட்டையினுடைய முதல் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்லோட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைல் சைஸ் வந்து 5 MB மேலே இருக்கக்கூடாது. ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா PDF அண்ட் இமேஜஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இபி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 டிஜிட் அல்லது 12 டிஜிட்டில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீஜியன் கோடு, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா செக்ஷன், நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3 டிஜிட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 or 4 டிஜிட் இருக்கும், அதுதான் சர்வீஸ் நம்பர் அப்படின்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நமது பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நமது பள்ளிக்கு 1 இருந்துச்சுன்னா 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 இருந்துச்சுன்னா நீங்கள் 2 செலக்ட் பண்ணிங்கன்னா 2 இபி நம்பரையும் அண்ட் அந்த இபி நம்பர் பிரிண்ட் ஆகிக்கக்கூடிய அந்த இபி கார்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எங்களது பள்ளிக்கு 1 இருக்கிறதுனால நான் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இபி நம்பரை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சரியான நம்பரை என்டர் பண்ணால் தான் வந்து கீழே தெரியக்கூடிய அந்த இன்வேலிட் இபி நம்பர் ஃபார்மேட் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் தவறாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் கலரில் அந்த இன்வேலிட் அப்படின்ற ஃபார்மேட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சரியாக என்டர் பண்ணிட்டாவே அது வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் சரியான இபி நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த இபி நம்பர் பிரிண்டாக இருக்கக்கூடிய அல்லது எழுதியிருக்கக்கூடிய அட்டையை ஃபோட்டோஸ் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆகிறதுக்கான ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி சரியானது தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சரியானது தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் திரும்ப அந்த எமிஸ் பேஜ் வந்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.